Good morning students. Next topic anatomy of a monocot leaf. Example on the grass leaf. Purkal regalia, purkalinudia ilai. Adanudia kurukutu thotta paakum. Right. So but this one upper epidermis. Then the upper epidermis and the lower epidermis is covered by cuticle. This one mesophyll. Actually in mesophyll is not differentiated into palisade and spongiperonema. Dicot leaf வந்து பாத்தீங்கன்னா the mesophyll is differentiated into palisade parenchyma and spongiperonchyma, but in monocot leaf the mesophyll is not differentiated into palisade and spongiperonchyma. Okay, this one substomatal chamber, this one mesophyll, this one bundle sheath, xylem, phloem, lower epidermis, and this one stoma. Actually the singular of stomata is stoma. Okay, first one, epidermis. The leaf has upper and lower epidermis. Actually in monocot leaf it has upper and lower epidermis. So for the both upper and lower epidermis is present in monocot leaf, and this upper and lower epidermis is made up of single layer of parenchymata cells, and these cells are compactly arranged without intercellular space, and the both upper and lower epidermis is covered by cuticle, and the cuticle is made up of cutin. So in monocot leaf the upper and lower epidermis are present, the both upper and lower epidermis is made up of one layer of parenchymata cells, and these parenchymata cells are arranged compactly without intercellular space. இங்க பாருங்க செல்ஸ் பாத்தீங்கன்னா காம்பாக்ட்லி நெருக்கமா அரேஞ்சிருக்கும், ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு நடுவுல எந்த விதமான இன்டர்செல்லுலார் ஸ்பேஸும் இருக்காது. அண்ட் த போத் அப்பர் அண்ட் லோயர் எபிடெர்மிஸ் இஸ் கவர்ட் பை கியூட்டிக்கிள். நெக்ஸ்ட் ஒன், த நம்பர் ஆஃப் ஸ்டோமேட்டா இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் ஆன் போத் எபிடெர்மிஸ். ஆக்சுவலா டைகாட்ல வந்து பாத்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் ஸ்டோமேட்டா இஸ் மோர் இன் லோயர் எபிடெர்மிஸ் வென் யூ கம்பேர் வித் அப்பர் எபிடெர்மிஸ் அப்படின்னு படிச்சோம். அப்பர் எபிடெர்மிஸோட லோயர் எபிடெர்மிஸ்ல ஸ்டோமேட்டாவுடைய நம்பர் அதிகமா இருக்கும் டைகாட் லீஃப்ல. பட் இன் மோனோகாட் லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் ஸ்டோமேட்டா இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் ஆன் போத் எபிடெர்மிஸ். த ஸ்டோமேட்டா இஸ் சரௌண்டட் பை அ டம்பிள் ஷேப்டு காட் செல்ஸ். இதுல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டைகாட்ல வந்து பாத்தீங்கன்னா த காட் செல்ங்கிறது பீன் ஷேப்ல இருக்கும், அவரை விதை வடிவத்துல இருக்கும். இதுல ஆக்சுவலா அந்த ஸ்டோமேட்டாவில வந்து பாத்தீங்கன்னா காட் செல்ஸ் எப்படி சார் இருக்குது அப்படின்னா டம்பிள் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். த காட் செல்ஸ் கண்டெயின் குளோரோபிளாஸ்ட் வேர் த அதர் எபிடெர்மல் செல்ஸ் டோன்ட் ஹேவ் த குளோரோபிளாஸ்ட். அதே மாதிரி நம்ம டைகாட் லீஃப்ல படிச்ச மாதிரியே தான் த காட் செல்ஸ்ல என்ன சார் இருக்கும் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஆக்சுவலா இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மீதி எந்த எபிடெர்மல் செல்ஸ்லயுமே இருக்காது, காட் செல்ஸ்ல மட்டும்தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். சம் ஸ்பெஷல் செல்ஸ் சரௌண்டட் த காட் செல்ஸ், தே ஆர் டிஸ்டிங் ஃப்ரம் த அதர் எபிடெர்மல் செல்ஸ், தட் செல்ஸ் ஆர் நோன் அஸ் சப்சிடரி செல்ஸ். அதே மாதிரி இதுலயும் காட் செல்ஸை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும், அந்த செல்ஸ் என்ன பேர்னா சப்சிடரி செல்ஸ் அப்படின்னு படிச்சோம். அதெல்லாம் ஆக்சுவலா நம்ம ஸ்டொமேட்டாவுடைய ஸ்ட்ரக்சர் படிக்கும் போதே பார்த்தோம், காட் செல்ஸ் காட் செல்ஸுக்கு வெளியில வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து சப்சிடரி செல்ஸ் அப்படின்னு படிச்சோம். சோ அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து இதுல இருக்கு. சம் செல்ஸ் ஆஃப் அப்பர் எபிடெர்மிஸ் ஆர் லார்ஜ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பர் எபிடெர்மிஸ்ல சில செல்ஸ் மட்டும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா லார்ஜ் பெருசா இருக்கும், தே ஆர் கால்டு புள்ளி ஃபார்ம் செல்ஸ் ஆர் மோட்டார் செல்ஸ். இந்த செல்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புள்ளி ஃபார்ம் செல்ஸ் ஆர் மோட்டார் செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப த போத் அப்பர் அண்ட் லோயர் எபிடெர்மிஸ் ரெண்டுலயுமே சில எபிடெர்மல் செல்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருக்கும், அந்த செல்ஸுக்கு புள்ளி ஃபார்ம் செல்ஸ் ஆர் மோட்டார் செல்ஸ் அப்படின்னு பேரு. தி செல்ஸ் ஆர் கேர்ஃபுல் ஃபார் த ரோலிங் அண்ட் அன்ரோலிங் ஆஃப் த லீஃப் அகார்டிங் டு த வெதர் சேஞ்ச். சோ இந்த வாட் இஸ் யூஸ் ஆஃப் திஸ் மோட்டார் செல் ஆர் புள்ளி ஃபார்ம் செல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல்ஸ் எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னா மோனோகாட் பிளான்ட்ல ஒரு வித்திலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழை அதே மாதிரி பேடி வீட் இதுல எல்லாம் லீவ்ஸ் வந்து சுருண்டுகிட்டு இருக்கும்,
அந்த சுருள்றதுக்கும் மறுபடியும் அந்த சுருண்ட லீஃப் வந்து ஓபன் ஆவறதுக்கும் ரோலிங் அண்ட் அன்ரோலிங் ஆஃப் தி லீஃப்க்கு வந்து எது சார் யூஸ் ஆகுதுன்னா இந்த புல்லி ஃபார்ம் செல்ஸ் ஆர் மோட்டார் செல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. சோ அப்ப வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் புல்லி ஃபார்ம் செல்ஸ் ஆர் மோட்டார் செல்ஸ் அப்படின்னா தி செல்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ரோலிங் அண்ட் அன்ரோலிங் ஆஃப் த லீஃப் அக்கார்டிங் டு த வெதர் சேஞ்ச். ஸோ இப்போ வெதர் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து இந்த லீவ்ஸ் என்னாகும் சுருண்டுக்கும் மறுபடியும் வெதர் வந்து கண்டிஷன் வந்து குட்டாக இருந்ததுன்னா மறுபடியும் ஓப்பன் ஆயிடும். த சம் ஆஃப் த எபிடர்மல் செல்ஸ் ஆஃப் த கிராஸ் ஆர் ஃபில்டு வித் சிலிக்கா. அதே மாதிரி சில பிளான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிடர்மல் செல்ஸ் வந்து சிலிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் மூலமா ஃபில் ஆயிருக்கும். அந்த செல்லுக்கு என்ன பேர்னா சிலிக்கா செல்ஸ் அப்படின்னு பேரு. ரைட். த நெக்ஸ்ட் ஒன் மீசோஃபில். ஸோ அப்போ எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது அப்பர் லோயர் எபிடெர்மிஸ். த போத் அப்பர் அண்ட் லோயர் எபிடெர்மிஸ் இஸ் கவர்ட் பை கியூட்டிகில். கியூட்டிகில் இஸ் மேடப் ஆஃப் கியூட்டின். த எபிடெர்மிஸ் இஸ் மேடப் ஆஃப் ஒன் லேயர் ஆஃப் பேரன்கைமெட்டர் செல்ஸ். தி செல்ஸ் ஆர் காம்பாக்ட்லி அரேஞ்ச் வித்வுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். த நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் ஆன் போத் சைட். அதே மாதிரி இந்த ஸ்டொமேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா காட் செல்ஸ். த காட் செல்ஸோட ஷேப் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா டம்பிள் ஷேப்டு. அதே மாதிரி காட் செல்ஸ் சுற்றி ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா சப்சிடரி செல்ஸ் அப்படின்னு பேர். அதே மாதிரி எபிடெர்மிஸ்ல சில செல்ஸ் மட்டும் பெரிய சைஸ்ல இருக்கும். அதுக்கு வந்து புல்லி ஃபார்ம் செல்ஸ் ஆர் மோட்டார் செல்ஸ் அப்படின்னு பேர். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் புல்லி ஃபார்ம் ஆர் மோட்டார் செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரோலிங் அண்ட் அன்ரோலிங் ஆஃப் த லீஃப் அக்கார்டிங் டு த வெதர் சேஞ்ச் அதுக்கு யூஸ் ஆகுது. ரோல் ஆகிறதுக்கும் ரோல் ஆன சுருண்ட இலைகள் வந்து மறுபடியும் விரியறதுக்கும் இந்த புள்ளி ஃபார்ம் செல்ஸ் அல்லது மோட்டார் செல்ஸ் யூஸ் ஆகுது. அதே மாதிரி சில பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்ஸ்ல வந்து சிலிக்கா வந்து ஃபில் ஆயிருக்கும். அந்த மாதிரியான செல்களுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா சிலிக்கா செல்ஸ் அப்படின்னு பேர். ரைட். தி நெக்ஸ்ட் ஒன் மீசோஃபில். Actually, the ground tissue that is present between upper and lower epidermis of the leaf is called mesophyll. So, mesophyll அப்படிங்கிறது the cells which present in between upper and lower epidermis is known as mesophyll. Here, the mesophyll is not differentiated into palisade parenchyma and spongy parenchyma. இதில் வந்து பார்த்தீங்கன்னா mesophyll என்ன ஆகல not differentiated into palisade and spongy parenchyma. தனியா palisade அப்படினா spongy னு differentiate ஆகல. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான செல்ஸ் தான் இருக்குது. All the mesophyll cells are nearly isodiametric and thin walled. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான செல்ஸ். The cells are compactly arranged with limited interspaces and they contain numerous குளோரோபிளாஸ்ட். நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இது காம்பாக்ட்லி நெருக்கமா அரேஞ்ச் ஆயிருக்கும். இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா கம்மியான லிமிட்டட் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் தான் இருக்கும். ரொம்ப நிறைய செல் இடைவெளி இருக்காது. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாச்சும் இருக்கும். ஸோ அப்போ மீசோஃபில். மீசோஃபில் அப்படின்னா நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு பாலிசேட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கிமா. இந்த செல்ஸ் விச் பிரசன்ட் இன் பிட்வீன் அப்பர் அண்ட் லோயர் எபிடெர்மிஸ் இஸ் நோன் அஸ் மீசோஃபில். இந்த மீசோஃபில்ஸ் அப்படிங்கிறது ஐசோடைமெட்ரிக் ஒரே மாதிரியான செல்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்கும்.